ஹலோ காய்ஸ், நியூ பேங்க்லஸ் கன்னியம்பரம் யூடியூப் சேனல் உங்கள் நிறைய பேர் வரவேற்கிறேன். அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு காஸ்டியூம் பண்ண வந்திருக்கோம், நம்ம ஃப்ராக். அன்றைக்கி நீங்கள் பார்த்த அதே சேம் ஸ்பாட்டில் தான் அன்றைக்கி ஃபிஷிங் பண்ண வந்திருக்கோம். இப்போது கடலெல்லாம் போக முடியலை காய்ஸ், ஃபுல்லாக கிளைமேட் ரொம்ப மோசம், ஃபுல்லாக மழையும் ரொம்ப காற்றாக இருக்குது, காசு பண்ணவே முடியலை. அப்புறம் ஃபிஷ்ஷும் பெரிய அளவில் ஸ்ட்ரைக்கெல்லாம் கிடைக்கல. சரி, அதனால் நம்ம ஸ்பாட்டுக்கே திரும்ப ஏதாவது ஸ்ட்ரைக் கிடைக்கலாம்னு பார்க்க தான் வந்தோம். பார்த்தீங்களா, பின்னாடி வியூ பாருங்கள், காலையில் வந்துட்டோம். சூப்பராக இருக்குது கிளைமேட், வேறு லெவலில் இருக்குது. வாவ், இங்கே நிறைய வாழை மரம்லாம் இருந்தது, எல்லாத்தையும் வெட்டியிருக்காங்க. இந்த காற்றுல மரம்லாம் விழுந்திருக்கு, நிறைய மரம் பார்த்தீங்களா பின்னாடி. வியூ வேறு லெவலில் இருக்கும், வைபு செமையாக இருக்குது. எக்கச்சக்கமான பேரட் வெரைட்டிஸ், கிளி, விசிலிங் டக், அப்படி இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அந்த இடத்தோட அருமை தெரியுது, நம்ம இடத்தோட அருமை தெரியுது. வேறு லெவல் இருக்குது காய்ஸ், மார்னிங் வைபே. மீன் கிடச்சோ இல்லையோ, ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து காலையிலே வந்து இந்த வைபு வேறு லெவலில் இருக்குது. ஓகே காய்ஸ், அப்போது நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஏதாவது ஸ்ட்ரைக் ஃபிஷ்ஷிங், ஏதாவது ஃபிஷ்ஷாக ஸ்ட்ரைக் ஏதாவது கிடச்சா கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ், அப்புறம் அந்த ஸ்பாட்டில் நாங்கள் ஃபிஷ் பண்ணோம், ரெண்டு மூணு ஸ்ட்ரைக்கு தான் கிடச்சிது, பட் பெரிய அளவில் எந்த இதுவும் மீன் ஹுக் ஆகலை. சரி, நான் அடுத்த ஒரு ஸ்பாட் அங்கே ஃபுல்லாக, அங்கே ரைட் சைடு ஃபுல்லாக நிறைய இருக்குது ஏரியா. இப்போது அங்கே போயிட்டுருக்கோம் காய்ஸ், ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல தெரியுதா, அங்கே ரெண்டு மீன் ஏர் எடுத்தது பார்த்தோம். பார்ப்போம் ஏதாவது ஸ்ட்ரைக்காக ஃபிஷ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பூந்துதுடை, நல்ல மழை காய்ஸ், ரெண்டு நாளா பூந்தது. விலை வேற, அவங்க இப்போதான் ஹார்வெஸ்ட் முடிஞ்சு செகண்ட் டைம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. வாவ், கிடைச்சதாது, எஸ் ஒரு மீன் கொத்தி. காசு பண்ணணா, அங்க பாரு கொக்கு இருக்கு. இந்த வாழ்க்கை யாவிலே பிரகிருதி, எங்க கொக்கு காணல, அருமை குட்டியா இருக்கும். இதுக்கு மேலே சும் பண்ணாத, காசு எப்போ நீங்கள் அப்புறம் யாருக்கு காசு பண்ணாலுமே இந்த மாதிரி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா சைடு வழியாக, ஒன்றே ரைட் சைடு எண்டில்னா லெஃப்ட் சைடு எண்டில் ஃப்ராக் வர்ற மாதிரி. ஐயோ, ஹெவி ஸ்ட்ரைக் காய்ஸ், ஹெவி ஸ்ட்ரைக் மிஸ். சே, பரவாயில்ல பரவாயில்லண்ணா, மீன் 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 ஸ்ட்ரைக் இருக்கு, ஸ்ட்ரைக் இருக்கு, வீடியோ இருக்கு, ரெக்கார்டிங். ஆமாம் ஆமாம், மீன் மீன் காஸ்ட் 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 காஸ்ட், அது ஸ்ட்ரைக் தரும் பார்த்தீங்களா காய்ஸ். இந்த மாதிரி தான் நான் லைவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்ப ரெக்கார்ட் பண்ணலை. அந்த சைட்லேருந்து ஓ நோ, ஓகே காய்ஸ் பரவாயில்லை, பார்ப்போம் ஸ்ட்ரைக் கிடைக்கும். எப்போ காசு பண்ணாலுமே இந்த மாதிரி சைட்லேருந்து வர மாதிரி பாருங்கள், ஒன்றே ரைட் சைடு நின்றுலன்னா லெஃப்ட் சைடு நின்று. அந்த ஃபிஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரையிலேருந்து தான் சென்ட்ரல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சு.
ஸோ மேக்ஸிமம் கரை ஓரமாக காஸ் பண்ணுங்க. அதாவது ஃபிஷ் நின்னா கண்டிப்பாக அந்த டைம் மீன் ஃபீடிங் டைம்னா கண்டிப்பாக மீன் கிடைக்கும் காய்ஸ். அப்புறம் அங்கே ஸ்பாட்டில் எதுவும் அவ்வளோவா ஸ்ட்ரைக் எதுவும் கிடைக்கல. அது ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு ஸ்ட்ரைக்கு தான், அது ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக். அப்புறம் சின்ன சின்னதாக பக்கத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரைக் ஒன்று ரெண்டு. ஸோ ஸ்பாட்டு வேறு நானும் ப்ரோமா வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு பார்த்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அந்த சைடு பக்கத்துலேயே அப்போ ஆக்சுவலி இந்த பிளேஸ் எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி தெரியும்னா, நாங்கள் நம்ம அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போது ஒரு நாள் காலையில் வந்தப்போ கிளி இருக்கிறத பார்த்து ஃபோட்டோ எடுக்க தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போது ஒரு ரால்மி நம்ம கண்ட்ரி ஸ்னேக்கட் வந்து ப்ரீத் எடுக்கிறது பார்த்துருக்காங்க. சரி அப்போது தான் நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமே, ஏதாவது ஸ்ட்ரைக் ஆர் கேட்ச் அது கிடைக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் காஸ்ட்லேயே ஒரு மீன் கிடச்சிது. அப்புறம் இன்னொரு நாள் வந்து ரெண்டு மீன் கிடச்சிது. சரி அப்போது இன்றைக்கி வந்து காசு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தோம், எதுவும் கிடைக்கல. சரி அப்போ நம்ம போகலாம், அங்கே போ. ஓகே காய்ஸ் சூப்பர் சூப்பர். ஏய் ஏய் பார்த்து 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 சூப்பர் ப்ரோ, குட் கேஷ். நாட வரல? ஆமா நாட நாட வரல தானா? சூப்பர் சூப்பர். ஹூ இதுல இதுல கிட்ட வரேன். ராக் ஆல்மோஸ்ட் சப்பி சடஞ்சிட்டு. பிரெடேட்டர் தானா லுக்கானா? ஆமா லுக்கானோட பிரெடேட்டர் ஃபாகா. வாவ் ஒரு அரை கிலோக்கு மேல இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்ட்ரைக் இல்லை இல்லை ஆசை கிடைக்கல காட்டு. ஓபி தெரியுதா? கைஸ் அப்புறம் வெயில் வர ஆரம்பிச்சுது, நாங்கள் காஸ்டிங் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு ஃபிஷ் தான் கிடச்சிருக்கு, இந்த ஒரு ஸ்ட்ரைக் தான். பட் நிறைய ஸ்ட்ரைக்கு கிடச்சிது, நிறைய நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்குது, ஹுக் ஆக மாட்டேங்குது மீன். இது ஒன்று தான் ஹுக் ஆச்சு பாருங்கள், சூப்பரான ஃபிஷ். கைஸ் அப்புறம் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நியூ பேங்க்லஸ் கன்னியாகுமரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிஷிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஆல், ஹாப்பி ஃபிஷிங் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச ஃபிஷ்ஷு அன்னைக்கு அங்கேயே ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். சரி அப்புறம் அது கொஞ்சம் ஹுக்கு கரெக்டாக அடிபடாமல் இருந்ததுனால வீட்டில் கொண்டு வந்ததை அண்ணன் வீட்டில் தான் அதை ஃபிஷ் டேங்கில் போட்டு வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்கோம். பாருங்க காய்ஸ் ஃபிஷ்ஷை, ஆனால் இப்போ அதை டேங்கில் விட போகிறோம். வா கொஞ்சம் கிட்ட கிட்ட கொண்டு போனேன்.